எனக்கு படம் எடுக்க மட்டும்தான் தெரியும். ஸோ அதே இதில் தான் நாங்கள் ஒரு வாட்டியும் படம் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சது தான் பண்ணிகிட்ருக்கோம். ஐ திங்க் தட்ஸ் வாட் மயக்கம் என்ன கூட டூ வாட் யூ வாண்ட் டு டூ அப்படின்னு இருந்திருக்கும், ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன்னே தவிர, ஃபிலிம் லாங்குவேஜுங்கிறது வந்து எக்ஸ்பிரஷன், ஒரு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன். ஒரு ஷார்ட்டை நம்ம இதுக்கு கட் பண்ணுறோம், இதுக்கு ஆரம்பிக்கிறோம். ஒரு நடிகர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிறதுக்காக ஷார்ட் கேமரா ரோலுங்கிறோமா, நடித்து முடிச்சுட்டாருங்கனால கட்டுன்னு சொல்கிறோமா? ஆனால் இல்லை, இந்த ஷார்ட்டை நம்ம ரோல் சொல்கிறதுக்கும் வேறு ஒரு ரீசன் இருக்குது, கட் சொல்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. புஷ்னால் அந்த கேமரானா என்ன, பர்பஸ் ஆஃப் அந்த ஷார்ட்னா என்ன, ஒரு பர்பஸ் ஆஃப் ஷார்ட்டுக்கு பின்னாடி எவ்வளோ ரீசன்ஸ் குறைந்த பட்சங்கள் தேவைப்படுது, ஒரு ஃபிலிமுக்குள்ளே வேறு லேயர்னா என்ன, ஹவு டு பிரேக் த ரூல்ஸ், எதுக்கு நம்ம ரூல்ஸை கற்றுக்கணும், நான் ஏன் ரூல்ஸை தாண்டியும் தோணும், அப்புறம் நாட் டு இமிட்டேட், ட்ரை டு பி ஒரிஜினல், டூ வாட் எவர் யூ லைக், பி கிரேசி, பி மேட்.